ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தற்காலிக பகுதி நேர ஆசிரியர்கள் 60 வயது வரை பணிபுரிய வாய்ப்பு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்திருக்கு. அந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா முழு தகவல்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க போகலாம். அப்படியே நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், எதனால் ஒரு சின்ன கமெண்ட் பண்ணுங்கள். ஜாக்டோ ஜியோ மாநாட்டில் முதல்வர் மு க ஸ்டாலின் வெளியிட்ட அறிவிப்புகள். ஜாக்டோ ஜியோ மாநாட்டில் முதல்வர் மு க ஸ்டாலின் வெளியிட்ட முக்கிய அறிவிப்புகள். ஜாக்டோ ஜியோ வாழ்வாதார நம்பிக்கை மாநாட்டில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அறிவித்துள்ள அறிவிப்புகள். இதில் முதலாவதாக பார்த்திங்கன்னா, பகுதி நேர ஆசிரியர்கள் 60 வயது வரை பணிபுரிய வாய்ப்பு. ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா, அக்டோபர் 15 முதல் மாறுதல் கலந்தாய்வு நடைபெறும். மூணாவது பார்த்திங்கன்னா, 101 மற்றும் 108 அரசாணை ரத்து செய்யப்பட்டுள்ளது. அடுத்து பார்த்திங்கன்னா, GO 151 4/9/2022 என்படி தொடக்க கல்வி தனியாக இயங்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, 4 நிதிநிலை சரியான பின்னர் அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் சொல்லிட்டு 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கான டீட்டெயிலில் மட்டும் இந்த வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த இம்பார்ட்டன்ட் நியூஸ்லாம் பார்த்துருவோம். இதுதான் பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்க PDF. இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 12 பேஜ் போகுது. இதில் நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க அந்த டாபிக் மட்டும் பார்ப்போம். வாழ்வாதார நம்பிக்கை மாநாடு என்ற இந்த மாநாட்டுக்கு பெயர் சூட்டியிருக்கிறீர்கள். நான் குறிப்பிட்ட அனைத்துமே அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களின் வாழ்வாதாரத்துக்கு தேவையானவை தான் என்பதை நீங்கள் அனைவரும் ஒப்புக்கொள்வீர்கள் என்று நான் உளமாற நம்புகிறேன். அதனால் தான் நீங்கள் அழைத்ததும் இந்த மாநாட்டிற்கு உடனடியாக தேதியை வழங்கி மனப்பூர்வமாக ஒப்புக்கொண்டு நான் இங்கு வருகை தந்துள்ளேன். இப்போதும் நான் என்ன அறிவிப்பேன் என்று மிகுந்த எதிர்பார்ப்புகளோடு நீங்கள் காத்திருப்பீர்கள். இந்த மாநாட்டுக்கு வரும்போதே உங்களது கோரிக்கையை சிலவற்றை நிறைவேற்றும் கோப்புகளுக்கு ஒப்புதல் அளித்துவிட்டு தான் இந்த மேடைக்கு வந்திருக்கிறேன். நன்றாக கவனிக்க வேண்டும். உங்களது கோரிக்கைகளை சிலவற்றை நிறைவேற்றும் கோப்புகளுக்கு ஒப்புதல் அளித்துவிட்டு தான் வந்திருக்கிறேன். 15 மாதங்கள் தான் ஆகியிருக்கிறது. 10 வருடங்கள் பட்ட கஷ்டத்தை படிப்படியாக நிறைவேற்றுவோம். அதில் எவ்வித சந்தேகமும் உங்களுக்கு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. முதலாவதாக, அனைத்து வகையான தற்காலிக பகுதி நேர பணியில் இருக்கும் சுமார் 16,000 ஆசிரியர்களும் பிற பணியாளர்களும் 60 வயது வரை தொடர்ந்து பணிபுரிய அனுமதிக்கப்படுகிறது. அடுத்ததாக, பல்லாண்டுகளாக பணிய மாறுதலின்றி இருக்கக்கூடிய இப்பணியாளர்களுக்கு அவர்தம் விருப்பத்திற்கேற்ப இணைய வழியில் ஒளிவு மறைவற்ற இடமாறுதல் கலந்தாய்வு அக்டோபர் 15 முதல் நடத்தப்படும். தமிழகத்தில் பல்லாண்டுகளாக சிறப்பாக செயல்பட்டு வந்த பள்ளிக்கல்வித்துறையின் நிர்வாக கட்டமைப்பு மறுசீரமைப்பு என்ற பெயரில் அரசாணை எண் 101 வாயிலாக 18/5/2018 அன்று மாற்றியமைக்கப்பட்டது. ஆசிரியர்கள் சங்கங்கள் என அனைத்து தரப்பினருக்கும் இந்நிர்வாக முறை அதிருப்தியை ஏற்படுத்தியது. இந்த மறுசீரமைப்பில் இருந்த பிரச்சனைகளை சுட்டிக்காட்டி அதனை களைய வேண்டும் என்ற பல்வேறு தரப்பினரும் ஆசிரியர் சங்கங்களின் பிரதிநிதிகளும் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் அரசாணை எண் 151 வாயிலாக உரிய உத்தரவுகள் 151 வாயிலாக உரிய உத்தரவுகள் 9/9/2022 அன்று நான் பிறப்பித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா டீட்டெயில்டான PDF வந்திருக்கு. இதில் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து அடுத்தடுத்த பாட்டில் பார்த்துக்கோம். தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டீச்சர்ஸ்.